குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாமுள்ள குருநாதரை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன், உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பிறக்க இருக்கின்ற இந்த 2024 12 ராசி அன்பர்களுக்கும், குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும், என் அன்பு நண்பர்களுக்கும், அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த 2024 ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக அமையப்போகுது, அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன். 2023 நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 60% ஆவது எல்லாருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும். 20, 21, 22 இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 23 ஓகே, நாட் பேட். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமையப்போகுது. இந்த 2024 ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு, அதுதான் குரு பயிற்சி, அதுதான் குரு பயிற்சி. அப்போ சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை, ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது. அவர் வந்து மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் உழைச்சி வாழக்கூடிய, உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும். நாட்டின் பொருளாதாரங்கள், உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு, வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி, அந்த மாதிரியான கண்டங்களுக்கு, அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2024 இது நடந்துருமா சாமி? வீடு கட்டிடலாமா, கல்யாணம் பண்ணிடலாமா, ஆரோக்கியம் மேம்படுமா, கடன் சுமையெல்லாம், கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடுமா? வாருங்கள் அன்பர்களே, இந்த 2024 உங்கள் ஒருவருக்கும், ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரிஷபராசி நேயர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் ரிஷபராசி என்பர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ரிஷபராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும். எல்லா வகையிலும் சிறப்பான முறையில் இந்த 2024 இந்த வருஷம், இந்த வருஷம் முழுவதுமே ரிஷபராசிக்கு அற்புதமான யோகமான காலமாக அமையப்போகுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசி நேயர்களே, இந்த வருஷத்தில் ஒரு பயிற்சி தான் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த ஒரு பயிற்சியும் முழு சுபராக வரக்கூடிய குரு பகவான், அவர் தான் பயிற்சி அடைகிறார்னு சொன்னேன். அந்த குரு பகவான் உங்களுக்கு யாருங்க? 8-11 8-11 திடீர் அதிர்ஷ்டத்தை, மறைமுகமான அதிர்ஷ்டத்தை, இன்னும் சொல்லப்போனால் திடீர்னு ஒரு மறைமுகமான ஒரு பெரிய
அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எட்டுக்குடையவன். எட்டுங்கிற எண்ணம் நாம் எல்லாமே ஒரு துஷ்டமாகவோ ஒரு கஷ்டமாகவோ தான் நாம் பார்த்துருக்கோம். நாம் யாரும் எட்டுங்கிற எண்ணம் ஒரு நல்ல முறையில் பார்த்தது கிடையாது. ஆனால் எட்டு என்கிற எண் திடீர் அதிர்ஷ்டத்துக்குரியது. அப்படி பார்க்கின்ற பொழுது 8-11 குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். முதல்ல அந்த குரு பகவான் உங்கள் ரிஷபத்துக்கு வந்துட்டார்னா மீதியை இருக்கக்கூடிய 9 உங்களுக்கு அற்புதமான வருஷமாக அமையப்போகுது. அப்போ கிட்டத்தட்ட 80% ரிஷப ராசி அன்பர்களுக்கு, 80% இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நியூ இயர் பலன்கள் நல்ல முறையில் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அல்லது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைகிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை. மகிழ்ச்சியான ஆண்டு ரிஷபராசியை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களை விட மேபி இந்த 2020 லாஸ்ட் ஒரு 3 ரொம்ப டஃப் தாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் சரிதான், என்னுடைய குருநாதர் என்ன சொல்லியிருக்கார் இருக்கிறத அதை அப்படியே அவங்கள்ட்ட சொல்லுடா, மறைக்கக்கூடாது. சும்மாவது அவனை வந்து நீ எப்படி இருப்ப எப்படி இருப்ப ராஜா கண்ணுலாம் சொல்லாத, அந்த ஜாதகம் என்ன சொல்லுது கிரகம் என்ன சொல்லுது அதை எடுத்து சொல்லி அவன் உண்மையை சொல்ல அவன்கிட்ட. அப்படியாக உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் உண்மையிலே ராஜாவாக இருந்தாலும் கடந்த 3 உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. ஆனால் சாதாரண ஒரு வேலை செய்பவராக இருந்தாலும் சாதாரண மனிதனை கூட ஒரு ராஜாவாக மாற்றக்கூடிய காலம் இந்த 2024 அமைகிறது ரிஷப ராசி நேயர்களே. சாதாரண மனிதனை கூட ராஜாவாக மாற்றப்போகும் புத்தாண்டு 2024 என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் யாரை எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம் அல்லது ஜாப் ரிலேட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி தான், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், சரி நீங்கள் எந்த ரிஷப ராசி அவ்வளோதான், ஆணாகவோ பெண்ணாகவோ குழந்தையாகவோ வயோதிகராகவோ இங்கே எந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் இருங்க. அப்போ ரிஷப ராசி நேர்களை கடந்த 3 காட்டிலும் மிக உயர்ந்த ஒரு வருஷமாகவும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமையப்போகுது. சனியும் குருவும் 4-10 கேந்திரஸ்தானங்களில் அமைகிறார்கள். முதல் கேந்திரத்தில் குரு, 2வது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அங்கே கிரகங்கள் இல்லை, ஆனால் சனியுடைய பார்வை உண்டு. 3வது கேந்திரம் விருச்சகம், அந்த விருச்சகத்திலையும் கிரகங்கள் கிடையாது ஆனால் சனியுடைய பார்வை உண்டு. 4வது கேந்திரத்தில் சனி பகவானே அமைந்திருக்கிறார். அப்போ கேந்திர ஸ்தானங்களையெல்லாம் இந்த சனி பகவான் பார்க்கிறார், வருடம் முழுவதும் பார்க்கிறார். ரிஷபராசிக்கு பொதுவாக கேந்திரத்தை ஆட்சி பலம் பெற்ற தனித்த சனி பகவான் பார்ப்பாரே, ஆனால் சனியை போல கொடுப்பாரில்லை. சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? இந்த வாசகங்கள் எல்லாம் அந்த புலிப்பாணி சித்தர்கள் போன்ற அந்த செய்யுள்கள் பாடல்கள் எல்லாம் அந்த பாடல் வரிகள் எல்லாம் இந்த சனி பகவானுக்கு பொருந்தும். அப்போ ரிஷப ராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், சாமி இது எப்படி சரியாகுறனே தெரியல, சாமி நீங்கள் மாட்டோம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போகிறீங்க, இது எப்படி சாமி சரி பண்ணுறது, சரி பண்ணுறதுக்கு என்ன சாமி வெளியே இருக்குது, அதுக்கு உங்கள் ஜாதகம்தான் முக்கியம், உங்கள் ஜாதகம்தான் பேசும். அப்போ நம்ம சரியாகுங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், அது எப்படி சரியாகும் எப்போது சரியாகும் அந்த சரியாகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும்.
ரிஷப ராசி அன்பர்களே. அப்போ அதை கொடுத்து அந்த விஷயத்தை, அந்த ரகசியத்தை, ஜோதிட ரகசியத்தை தெரிந்து செய்வீர்களேயானால், வழிபாடுகளை செய்வீர்களேயானால், உங்கள் கஷ்டங்கள் விலகி நல்ல முறையில் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். நல்ல மகிழ்ச்சி வேண்டுமா? வாருங்கள் ரிஷபராசி நேயர்களே, 2024 வாங்க. கலர்ஃபுல்லான இயர், சந்தோஷமான வருஷம். நான் தான் சொல்லனே, கடந்த ஒரு 3 வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் 2024 ரிஷபராசிக்கு அதி அற்புதமானதாக அமையப் போகிறது. செய்தொழில் சிறக்கும். காரணம் என்னங்க? 10 கர்மஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில், அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. ஒருத்தவன் கஷ்டப்படுவானா, அந்த கஷ்டத்துக்கு யார் அதிபதினா, உழைப்புக்கு யார் அதிபதினா, சனி பகவான். வேர்வை சிந்துறானா, மூட்டை தூக்குறானா, உழைச்சி வாழ்கிறானா, அவன் சனின்னு அர்த்தம். உட்காந்தே சாப்பிட்றானா, அதுக்கும் சனி தான் காரணம். அப்போ அந்த கர்மஸ்தானத்திலே சனி பகவான் 10ஆம் இடத்திலேயே உட்கார்ந்து அமைந்து அதி அற்புதமான 4 கேந்திரங்களையும் இந்த சனி பகவான் டச் பண்ணுறதால நிச்சயமாக இந்த 2024 தொழில் அமைப்புகள் வளர்ச்சியை பெறும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், மால் சென்டராக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், அல்லது கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் கால்நடை பண்ணைகள், முட்டை பண்ணைகள், கோழி பண்ணைகள், அதெல்லாம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாயிகள். அதே போல் கோல்டு அல்லது விவசாயம் சார்ந்த விஷயங்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நடத்தக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஃபார்மா மற்றும் ஆடிட்டர்ஸ். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ரிஷபராசி நேயர்களே, தொழில்துறையை பொறுத்தவரை, அது உள்நாடோ வெளிநாடோ, வெளிநாட்டில் பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம், வெளிநாட்டில் ஒரு சின்ன கடைங்க வச்சு நடத்தலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால், அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில், சிறப்பான முறையில் இந்த 2024 தொழிலெலாம் நல்லா கொடிகட்டி பறக்கும். தொழில் அமைப்புகள் கொடிகட்டி பறக்கும். அது அற்புதமான வருஷமாக தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, பொதுவாக டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ், மெயினாக சொல்லக்கூடிய எஜுகேஷன் செக்டர், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் காலேஜஸ் அல்லது அது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதே போல் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆடிட்டர்ஸ், அதே போல் ஹோட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த 2024 சிறப்பான முறையில் அமையும். அதே போல் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்சாக்ஷன் செய்ய, பணம் காசு கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணக்கூடியவங்க, பெருசாக முதலீடு செய்யக்கூடியவர்கள், பேங்க் செக்டர்ஸ், பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸ், சி அவங்களுக்கெல்லாமும் டார்கெட் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க, நிச்சயமாக உங்களுக்கு இந்த 2024 கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே, சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், பெரிய பெரிய பில்டர்ஸ், அவங்களெல்லாம் கடந்த காலங்களில் நிறைய வம்பு வழக்கு, ரைடு, என்கொயரி இதெல்லாம் போயிருக்கும். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவங்க, போர்வெல்,
மெயினாக கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு, குவாரிகள், கனிம வளங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மினரல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மினரல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கெல்லாமே கூட ரிஷபராசி நேயர்களே, இந்த 2024 தொழில் அமைப்புகள் சிறந்து விளங்கும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷன், ஒரு நல்ல ஒரு உயர்ந்த போஸ்டிங்கில் நீங்கள் இருந்திருப்பீங்க. சரி, நம்ம ரிட்டையர் ஆகிறவர்களும் நம்ம இங்கேயே வண்டியை ஓட்டிடலான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் காலமும் நேரமும் உங்களை சும்மா விட்டுருக்காது. கடந்த காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால் தான் கணிக்க முடியும், என் மனசுக்கு தெரியுது. அப்போ கடந்த காலங்கள் எவ்வளோ கஷ்டமானதாக இருந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, நல்ல வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அது எப்போ கிடைக்குங்கிறது உங்கள் ஜாதகம்தான் பேசும். எந்த மாதிரியான வேலை கிடைக்கும் அதுவும் உங்கள் ஜாதகம்தான் பேசும். நீங்கள் உங்கள் கஷ்டத்தை எடுத்து முதல்ல சொல்லணும். சும்மாவது ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், அப்போ என்ன நடந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் வச்சுக்கூடாது. சாமி, எனக்கு இது நடக்கணும், இது நடக்குமா நடக்காதா, இதுதான். அப்போ என்னிடத்துல வரக்கூடிய அந்த பக்தர்களை நான் சொல்லக்கூடியது அதுதான். முதல்ல உனக்கு கேட்க தெரியணும், கேள்வி கேட்க தெரியணும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலையை இழந்தவர்களுக்கு எனக்கு வேலை இல்லை சாமி, நிச்சயமாக இந்த வருஷம் வேலை கிடச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் குடும்ப பெண்கள், வீட்டு பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் இந்த 2024 குடும்பம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். கணவனோடு இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு, சந்தோஷமான வாழ்க்கை, மாமனார் மாமியாரோடு நல்லா ஒத்துப்போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையும். அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்குகள், ஒரு சிபிஐ ரைடு, ஒரு ஐடி ரைடு, இடி ரைடு, இந்த மாதிரியான அரசியல் பழிவாங்குதல், அரசியல் நெருக்கடிகள், அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, தொழிலில் வரக்கூடிய தொந்தரவுகள், தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி நேயர்களே. நிச்சயமாக அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் காணாமல் போகும். செய்ய முடியும். எவ்வளோ பெரிய கேஸாக இருக்கட்டும், ஜெயிச்சு கொடுத்துருக்கோம் நாம. அதெல்லாம் அன்னை வாராகி இருக்கிறாள், ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு வாராகி இருக்கிறாள். கவலை வேண்டாம் ரிஷப ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, குடும்ப பிரச்சனைகள், குடும்ப ஒற்றுமைகள் மேலோங்கும். அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, ஏன் நிறைய இப்போ பசங்களை எடுத்துக்கோங்க, பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, காணாமல் போகிறது, மெயினாக பொம்பளை பசங்க. அப்போது குடும்ப பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். அதே போல தான் திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ரிஷப ராசி நேயர்களே, திருமண யோகங்கள் கைகூடும், நல்ல வளர்ச்சியை தரும். திருமண யோகத்துக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வளர்ச்சிக்கான காலமாக அது உங்களுக்கு அமையும். திருமணங்கள் கைகூடும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், 30 வயசாது சாமி, 40 வயசாது, 42 வயசாது, இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே, மிக சிறப்பான முறையில் இருக்கும் இந்த வருஷம். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்திகள், உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், உங்கள் குருநாதர், முதல்ல குருவை நீங்கள் நினைக்கணும், குருநாதர் ஆசீர்வாதம், குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். அதே போல் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள் அதெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த மாந்திரீக தோஷங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில், சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையும். ஸோ ரிஷபராசி நேயர்களே, 2024 புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு
மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.